நான் கேக்குற ஒரு சின்ன சந்தேகம், கூகுள் டாக்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கூகுள் புக்ஸ், சாரி கூகுள் புக்ஸ், அது கேடிபி தெரியுது அமேசான்ல, அது எப்படி பண்ணணும்ட்டு சொல்றேங்க. இப்போ எப்படி வந்து கிண்டில் என்பது அமேசானுடைய மின்னூல் பதிப்பு தளமோ, அதே போல கூகுள் அவர்களுடைய மின்னூல்களை பதிப்பிப்பதற்கு கூகுள் புக்ஸ் அப்படின்னு ஒரு தளம் வைத்திருக்கிறார். நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு போன் இருக்குன்னா அதுல வந்து கூகுள் பிளே ஸ்டோர் போயிருப்பீங்க. அங்க வந்து நம்மள பெரும்பாலான பேர் அங்க ஆப் தான் டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்வோம். ஆனால் அங்கே புக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் செய்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் எல்லாம் அங்கே பதிப்பிக்கப்பட்டிருப்பதை பார்த்தீர்கள். கூகுள் புக்ஸ் பப்ளிஷர் அப்படின்னு இணையத்திலே தேடி பாருங்கள். அங்கே போய் நீங்க உங்களை ஒரு பதிப்பாளராக பதிவு செய்து கொண்டு எப்படி கிண்டில் நீங்க புத்தகங்களை பதிப்பிக்கிறீர்களோ அதே போல கூகுள் புக்ஸ்லயும் நீங்க உங்களுடைய புத்தகங்களை பதிப்பிக்கலாம். அதே மாதிரி தான், அதே மாதிரி நீங்க வந்து புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும், ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், உங்களுடைய புத்தகத்தை ஃபைலை அங்கே கொடுக்க வேண்டும், ஒரு அட்டைப்படத்தை கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் கொடுத்த உடனே உங்களுடைய புத்தகம் கூகுள் புக்ஸ் தளத்திலே யார் வேணுமானாலும் வாங்கி படிக்கலாம். நன்றி, நன்றி சார். இன்னும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம், அமேசான்ல வந்து பப்ளிஷ் பண்ண முடியுமா, இல்ல வேர்ட் ஃபைல பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கேடிபில அப்லோட் பண்ண முடியுமா? நான் ஒன்னு பண்ணனா அது அப்லோட் ஆகல, வேர்ட் ஃபைல பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணன வணக்கம். குணசீலன் பேசுறீங்கயா? சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்கய்யா, நம்ம கேடிபி கூகுள் புக்ஸ் ரெண்டுலயுமே ஒரே நூலை நம்ம பதிவேற்றம் செய்யும் போது என்ன மாதிரி கட்டுப்பாடுகளை இரு நிறுவனங்களும் வழங்குறாங்கய்யா? ஒரே நூலை ரெண்டுலயும் நீங்க பதிவேற்றம் செய்யறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனா விலை விஷயத்துல ரெண்டு விலையும் ஒன்னா இருக்கணும். ஒரே புத்தகத்தை நீங்க அமேசான்ல 50 ரூபாய்க்கும் கூகுள்ல 150 ரூபாய்க்கும் விற்கிறது வந்து நியாயம் இல்லை, சரியா? குறிப்பா நீங்க ஒரு புத்தகத்தை கூகுள்ல கம்மி விலையும் அமேசான்ல அதிக விலையும் வச்சீங்கன்னா அமேசான் தானா அந்த அதிக விலைய குறைஞ்ச விலையா மாத்திடுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா ஒரு புத்தகத்தை நீங்க கூகுள்ல 50 ரூபாய்க்கும் அமேசான்ல 75 ரூபாய்க்கும் பதிப்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அமேசான் அந்த 75-50 குறைச்சிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பாலிசி என்னன்னா இ புத்தகம்ங்கிறது எங்க கிடைச்சாலும் ஒரே விலையா தான் இருக்கும். சரிங்க, நன்றிங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் சொன்னீங்க சார், அதுல ஏதாவது ஒரு சாம்பிள் சாஃப்ட்வேர் சொல்ல முடியுமா சார்? அதான் நீங்க கூகுள் டாக்ஸ்லயே பண்ணலாங்க. கூகுள் டாக்ஸ்க்கு போயிட்டு அங்க வந்து டிக்டேட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா கூகுள் டாக்ஸ்க்கு போயிடுங்க. கூகுள் டாக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்கேன், அதோட இணைப்பு உடனடியா கிடைச்சதுன்னா சாட்ல போடுறேன், இல்லைன்னா அப்புறமா நீங்க இணையத்துல தேடி எடுத்துக்கலாம். நன்றி சார். மின் புத்தகங்களுக்கு ISBN நம்பர் மாதிரி ஏதாவது நம்பர் வாங்க முடியுமா சார்? கல்வித்துறையில இருக்கவங்க ஒரு புத்தகம் வெளியிட்ட ஒரு நம்பர் இருந்தா நல்லா இருக்கும். ISBN நம்பர் சார். அதான் மின் புத்தகங்களுக்கு ISBN நம்பர் வாங்க முடியும். நீங்க புத்தகத்தை பதிப்பிக்கிற போதே அமேசான்லயும் சரி கூகுள்லயும் சரி அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பயன்படுத்தினதில்ல இது வரைக்கும், நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. ஆனா கண்டிப்பா சாத்தியம் தான், வரலாம்.
கண்டிப்பா அதை நன்றி மூலமாக வேர்ட் டாக்குமெண்ட் வணக்கம் சார் இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு இமேஜ் வருதுன்னா எப்படி சார் அப்லோட் பண்ணும் புரியல உங்க கேள்வி புரியல திரும்ப கேளுங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல எல்லா ஒரு இதுக்கும் ஒரு படம் வருது அப்படின்னு பட்சத்துல என்ன சரியா பொருத்த முடியும் படம் வந்து படங்கள் இருக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது ஆனா அதே சமயத்துல படங்கள் அதிகமாக அதிகமாக ஈபுக்கோட அளவு அதிகமாயிடும் சைஸ் ஃபைலோட சைஸ் அதோட அளவு அதிகமாச்சுன்னா விலை அதிகமாயிடும் நான் முன்னாடி சொன்னேன் அமேசான்ல வந்து 49 ரூபாய் குறைஞ்சபட்ச விலை அப்படின்னு ஆனா நீங்க நிறைய படங்கள்லாம் போட்டீங்கன்னா குறைஞ்சபட்ச விலை 90 ரூபாய் குறைஞ்சபட்ச விலை 99 ரூபான்னு அது அதிகமாயிட்டே போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் படங்களை குறைப்பது நல்லது ரொம்ப தேவையான படங்கள் அதுவும் வரைபடங்கள் மாதிரியான ரொம்ப ஹெவியா இல்லாத படங்களை மட்டும் பயன்படுத்துவது நல்லது இல்ல என் புத்தகத்துக்கு படங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம் நீங்க படங்களை ஐயா அந்த கிண்டல் நன்றி சார் நன்றி ஐயா அந்த கிண்டல் எடிஷன் சொல்றீங்க இல்லையா ஆமா அது வந்து தனி ஆப் மாதிரியா இல்ல அது என்னன்றது கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா அது நீங்க படிக்கிறதுக்கு கேக்குறீங்களா பதிப்பிக்கிறதுக்கு கேக்குறீங்களா பதிப்பிக்கிறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக கிண்டல் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆப் இருக்கு இதுல பிளே ஸ்டோர்ல போய் நீங்க எடுத்துக்கலாம் அந்த ஆப் ஃப்ரீ சரி அதே போல கூகுளுக்கு கூகுள் புக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப் இருக்கு கிண்டல் ஒரு ஆப் கூகுள் புக்ஸ் ஒரு ஆப் சரி உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உள்ள போய் உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அந்த புத்தகத்தோட பேரை தேடுங்க அந்த புத்தகத்துக்கு விலை வரும் அங்க என்ன விலைன்னு போட்டிருக்கோம் பைன்னு போட்டு கிரெடிட் கார்டு கொடுக்குறீங்களோ என்ன பயன்படுத்துறீங்களோ டெபிட் கார்டோ எதை பயன்படுத்துறீங்களோ அதை பயன்படுத்தி பணம் செலுத்திட்டீங்கன்னா உடனடியாக அங்கேயே நீங்க பதிப்பிக்கணும் கூகுள்னா books.google.com/publisher அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்க இணையத்துல தேடினீங்கனாலே உங்களுக்கு உடனடியா கிடைச்சிடும் இதெல்லாம் முதல் ரிசல்ட்டாவே இதுதான் வரும் அங்க போயிட்டு நீங்க உள்ள நுழைஞ்சு புத்தகங்களை பதிப்பிக்கணும் அதனால பதிப்பிக்கிற இடம் வேற படிக்கிற இடம் வேற சரி அப்புறம் இன்னொரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அந்த மாதிரி அப்படி பண்றப்ப வந்து நம்ம சோர்ஸ் ஃபைல்லே போய் டைரக்டா போய் ஆன்லைன் நம்ம கொடுத்த ஃபைல்ல போய் பண்ணிக்கலாமா இல்ல இல்ல உங்களுடைய முதல்ல உங்க லோக்கல் கம்ப்யூட்டர்ல அந்த திருத்தத்தை பண்ணணும் இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த அந்த குறிப்பிட்ட புக்கை அந்த ஃபைல்ல போய் முதல்ல திருத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் அமேசானுக்கும் கூகுளுக்கும் போய் பழைய ஃபைலுக்கு பதிலாக இந்த புது ஃபைல கொடுக்கணும் நீங்க நன்றிங்க நன்றி எல்லாமே ஃபைல் தான் பழைய ஃபைல எடுத்துட்டு புது ஃபைல் போடுறீங்க அவ்வளவுதான் அமேசான்ல வந்து வேர்ட் டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணும் கூகுள்ல வந்து பிடிஎஃப் சப்போர்ட் பண்ணுமா ஆமா கரெக்ட் அமேசான்ல வேர்ட் டாக்குமெண்ட் கூகுள்ல பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓகே சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க வணக்கம் இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணன் கேட்கின்றேன் ஐயா உங்களோட நகுதற் பொருட்டு முதல் புத்தகம் ஃப்ரீ டேமில் புக்ஸ்ல நீங்க வெளியிட்டு இருக்கீங்க ஃப்ரீ டேமில் புக்ஸ் இந்தியாவில் இன்னொரு தளம் இருக்கு புஸ்தகா.co.in அவர்கள் வந்து வலைப்பதிவர்களுக்கு இபுக் ஆகிற அப்படின்னு பயிற்சி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கூகுள் amazon.com ஊடாக செய்கிற அதே செயற்பாட்டை புஸ்தகா.co.in தமிழ்நாட்டில் அவங்க இடத்துல மாநிலத்தில் இருந்து செய்யலாம் அதே அந்த தளத்தை தமிழ்நாட்டு மக்களும் உலகெங்கும் பரப்ப இலகுவான வழியா இருக்குமா என்ற ஒரு 4 கோணத்துல தெளிவுபடுத்த முடியும்
முடியுமா? சொல்றேங்க. முதல்ல நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு இவ்வளவு மணி நேரம் முதலீடு செய்து நீங்க ஒரு 20 புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகத்தையும் மின் வடிவமா மாற்றி அதை அமேசான்ல ஒரு தடவை, கூகுள்ல ஒரு தடவை வலையேற்றி அந்த லிங்கை ப்ரமோட் பண்ணி, இப்படி இப்படி இது கொஞ்சம் நேரம் பிடிக்கிற ஒரு வேலை. ஆனா இதன் மூலம் உங்களுக்கு அதில் வருகிற வருவாய் முழுமையாக கிடைக்கும். அதனால உங்களுக்கு நேரம் உண்டு, இதை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நேரடியாக கூகுளிலும் அமேசானிலும் செய்வதுதான் நான் பரிந்துரைக்கிறேன், நேரம் இருக்கும்னா. இல்ல, நான் எழுதுவதில் கவனம் செலுத்த விரும்புறேன், எனக்கு வந்து இதையெல்லாம் செய்வதற்கு நேரம் இல்லை, அது சின்ன தொழில்நுட்பம்னா, ஆனாலும் அதை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் ஒரு 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 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 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 தடை. அது இருக்கிறவர்கள் புஸ்தகா மாதிரியான தளங்களோடு வேலை செய்யலாம். நான் என்னுடைய சில புத்தகங்களை புஸ்தகா மூலமாக வெளியிட்டிருக்கேன். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க புத்தக ஃபைல மட்டும் அனுப்பினா போதும், அவங்களே புத்தகத்தை வடிவமைத்து அவர்களே அதற்கு ஒரு அட்டைப்படம் தயாரித்து அவர்களே கூகுள் அமேசான் இன்னும் பல தளங்களிலே அவர்களே வெளியிட்டு எல்லாவற்றையும் அவர்களே செய்து விடுகிறார்கள். சோ அந்த விதத்துல அது ஒரு நன்மை, உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி. ஆனா இந்த சேவைகளை எல்லாம் செய்வதற்காக அவர்கள் ஒரு சிறு கட்டணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். உங்களுக்கு வருகிற வருவாயிலே ஒரு சதவீதத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். சோ நீங்க ஒன்று நேர முதலீட்டை செய்யுங்கள், இல்லை என்றால் இவர்களோட பணியாற்றி உங்களுடைய வருவாயை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம். இரண்டு முறைகளுமே நல்ல முறைகள் தான். ஒவ்வொருத்தரையும் பொறுத்து எது சிறந்த முறை என்பது மாறும். இதுதான் சிறந்த முறைன்னு சொல்வது ரொம்ப ரொம்ப கடினம், ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும். அதால வெளியிடுறதால இலவச புத்தகங்களுக்கு மட்டுமான தளம் அது. அதில் நீங்கள் விலைக்கு விற்க முடியாத புத்தகங்களை, அதனால் உங்களுடைய புத்தகங்கள்ல நீங்கள் இலவசமாக விரும்புகிற புத்தகங்களை ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் மூலமாக கொடுங்க. ஐயா வணக்கங்க. என்னோட பேர் சிதம்பரம். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஃப்ரீ தமிழ் புக்ல கொடுப்பதை காட்டிலும் இன்னும் இலங்கையில இருந்து நூலகம் .org அப்படின்ற ஒரு இணையதளமும் இருக்கு. அதுவும் நிறைய புத்தகங்களை வந்துட்டு, அது மட்டும் புத்தகங்கள் மட்டும் இல்லை பல இதழ்களையும் அது மாதிரிலாம் கொடுக்குது. ஸோ அதுலேயும் நாம் வந்துட்டு ரெண்டு வடிவத்தில் அவங்க கொடுக்குறாங்க, ஒன்று HTML வடிவத்திலையும் அதே போல் PDF வடிவத்திலையும் இரண்டு விதமாக பயன்படுத்துவதற்கும் இது மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. நம்மளுடைய அனுமதி பெற்று அல்லது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தோம்னா இது மாதிரி நிறைய புத்தகங்கள் தேடுகின்ற போது அந்த தளம் வந்து ரொம்ப முதன்மையா இருக்கு. குறிப்பா இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஒரு மிகப்பெரிய அந்த நூலகம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டதன் பிறகு இந்த நூல்களை எல்லாம் எப்படி சேமித்து நிலையாக வைப்பதற்கு என்று ஒரு பெரிய முயற்சி வந்து மேற்கொண்டதன் பலனாக அந்த நூலகம் திகழ்கிறது. ஸோ அதுலயும் நம்ம வந்துட்டு அது மாதிரி கொடுத்து நம்மளுடைய புத்தகங்களை இலவசமாக பிற படிப்பதற்கு கொடுக்கலாம். இன்னொன்னு, இந்த காப்புரிமை அப்படின்றத ஒரு இஷ்யூ வந்துட்டு நமக்கு வருது இல்லையா. இப்ப நிறைய வந்து ஆய்வுலகத்துல வந்து பிளகாரிசம் சொல்லக்கூடிய அந்த ஆய்வு திருட்டு, அதே போல ஒருவருடைய நூலை எடுத்து இன்னொருவர் அட்டைப்படத்தை மட்டும் மாற்றி விட்டு அப்படியே புத்தகமாக வெளியிட்டு சில கல்லூரிகளில் வந்து வேலை வாங்கி கொள்கின்ற அளவிற்கு சில செயல்பாடுகள்லாம் முன்பு ஒரு காலத்தில் நடந்தது. இந்த காப்புரிமை தொடர்பாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டு விஷயம் உங்க கேள்வியை ரெண்டா பிரிச்சு சொல்றேன். ஒண்ணு வந்து நூலகம் இணையதளத்துடைய நோக்கம் வேறு. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தமிழ் புத்தகங்களை மின் வடிவத்திலே எல்லாருக்கும் கொடுப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள். அதனால நாம புதிதாக வெளியிடுகிற புத்தகங்களை அந்த தளத்தின் வழியாக கொடுப்பது, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனா அதே சமயத்துல அது வேற நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு தளம் என்பதால் நம்ம புத்தகத்தை நம்ம வாசகர்கள் அங்கே போய் தேடுவதற்கான வாய்ப்புகள் குறையும். அதனால உங்களிடம் உங்க தாத்தாவோ பாட்டியோ வைத்திருந்த ஒரு பழைய புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை நீங்க ஸ்கேன் செய்து எல்லாருக்கும் கிடைக்கும்படி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அப்போது நூலகம் மாதிரியான தளங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி archive.org அப்படின்ட்டு ஒரு தளம் இருக்கு, அங்கும் நிறைய டிஜிட்டல் புத்தகங்களை வெளியிடுகிறார்கள். அங்கெல்லாம் நீங்கள் அதை வெளியிடலாம். வணிக ரீதியில வெளியிடும் போது நீங்கள் மற்ற தளங்களை கவனிக்கலாம். இரண்டாவது, காப்புரிமையை பொறுத்த வரைக்கும் மின்னூல்கள் காப்புரிமை பிரச்சனையை ஓரளவுக்கு தடுக்கின்றன. அதாவது திருட்டை கண்டுபிடிப்பது எளிது. இப்போ எடுத்துக்காட்டா நீங்க இன்னொருத்தருடைய புத்தகத்திலிருந்து ஒரு ஒரு பகுதியை
எடுத்து பயன்படுத்தி இருக்கீர்கள் என்றால் அமேசானோ கூகுளோ அவர்களுடைய தளத்திலே வைத்து அந்த தேடி அதை பிடித்திட முடியும். இவர்கள் இவர்களிடம் வந்து திருடி இருக்கிறார்கள் அப்படின்னு. அந்த விதத்திலே மின்னூல்கள் தேட திருட்டை கண்டுபிடிப்பதை கொஞ்சம் எளிதாக்குகின்றனவே தவிர அவை திருட்டை கொடுப்பதில்லை. அது வந்து ஒவ்வொரு தனி மனிதருடைய ஒரு அவருடைய அறத்தின் பல்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால மின்னூல்கள் மூலமாக திருட்டு அதிகமாவதும் இல்லை, குறைவதும் இல்லை. வருங்காலத்துல தொழில்நுட்பம் இன்னும் இறுகி நீங்க அப்லோட் பண்ணும் போதே திருட்டு பகுதிகளை கண்டுபிடித்து நீக்குகிற வசதிகள் எல்லாம் வருங்காலம் இப்ப யூடியூப்ல இருக்கு. நீங்க யூடியூப்ல அனுமதி பெறாத ஒரு இசையை ஏற்றினீர்கள் என்றால் அவர்கள் உடனடியாக அதை தடுத்து விடுகிறார்கள். அதே போல வருங்காலத்திலே அமேசானும் கூகுளும் திருட்டை முன்கூட்டியே கண்டுபிடித்து தடுத்து விடுகிற சில தொழில்நுட்பங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே திருட்டு விஷயத்தில் மின்னூல்கள் பெரிதாக எதையும் செய்வதில்லை. வேற கேள்விகள் இருக்குங்களா? இல்ல 15 நிமிடம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நிறைவு பகுதிக்கு சென்று விடுவோம். அகிலன் அவர்கள், தற்பொழுது இந்த நிகழ்வு குறித்து இறுதியாக நன்றி உரை வழங்குவதற்காக தமிழிணைய கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் நிரலாளராக பணியாற்றுகின்ற திரு அகிலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைச்சிறந்த நண்பன் என்கிற ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய அந்த பொன்மொழியை சொல்லி தமிழ் இணையக்கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த 67வது இணையவழி அரங்கில் பெரும் மதிப்பிற்குரிய நாடறிந்த எழுத்தாளர் உயர்திரு என்.சொக்கன் அவர்கள் தமிழில் மின் நூல்கள் என்கிற அந்த பொருண்மையில் மின்னூல் எனும் அந்த அடிப்படை தொடங்கி மின்னூல் உருவாக்குவதில் உள்ள உயர் தொழில்நுட்பம், அதை எவ்வாறு பதிவேற்றுவது, அதற்கான இணையதளங்கள் என்னென்ன, அதில் உள்ள ISBN கோடு போன்ற தொழில்நுட்ப உத்திகள் வரை மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படியாக அதில் உள்ள சிக்கல்களையும் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றியும் அதில் உள்ள திருட்டு பற்றியும் அதை பற்றிய தீர்வுகளையும் மிக அருமையாக மிக எளிமையாக அனைவரும் புரியும்படி மிக சிறந்த உரை ஒன்றை இங்கே வழங்கியுள்ளார். அவருக்கு தமிழ் இணையக்கழகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இந்த அமர்வில் தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்தும் தமிழ் ஆர்வலர்களும் மாணவர்களும் இங்கே தொடர்ந்து கலந்து கொண்டு வந்து கொண்டுள்ளார்கள். பல்வேறு வினாக்களையும் எழுப்பி இந்த இது போன்ற கருத்தரங்குகளை பயனுள்ளதாகவும் ஆக்கியிருக்கின்ற அந்த அனைவருக்கும் தமிழ் இணையக்கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தமிழ் இணையக்கழகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த நன்றி. இன்றைய உரையில் அனைவருக்குமே புதுமையான விடயங்கள் பல்வேறு செய்திகளாக நமக்கு வழங்கி இருந்திருக்கின்றார். நாம் அதனை தொடர்ந்து நாம் மின்னூல் உருவாக்கத்திற்கு ஒரு தூபத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற திரு சொக்கன் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். மீண்டும் இதே போன்று ஒரு நிகழ்வு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6:30 நடைபெறும். அதில் முனைவர் க. உமாராஜ் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். எனவே அன்றும் இதுபோன்று வருகை தந்து கருத்துக்களை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிறப்புரை வழங்கிய அதுக்குரிய சொக்கன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். நன்றி.